தோழிகளுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு பருப்பு சாதம் செய்ய போறோங்க. பருப்பு சாதம்னா சாதாவா அரிசி பருப்பும் ஊற வச்சு நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு நம்ம பண்ணுவோம். இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ண போறேன். சூப்பரா இருக்குங்க, டேஸ்டா இருக்கும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட். இது எப்படி செய்யலான்றத நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அரிசியும் பருப்பும் இந்த மாதிரி ஊற வச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன். அரிசி வந்து பாருங்க, இப்படி பாருங்க, இது வந்து 100 வளக்குன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து நான் ஒரு பருப்பு போட்டிருக்கேன், ஒரு வளக்கு பருப்பு போட்டிருக்கேன். இந்த கால் படி அரிசிக்கு 100 பருப்பு நான் போட்டு இது வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. அடுத்தது வந்து நம்ம பருப்பு சாதம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து முக்கியமான பொருள் இது தாங்க. பாருங்கள், பூண்டு இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து அரைச்சிக்கணுங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி தாளிக்கலான்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்தது தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் பாருங்கள், ஆனியன் வந்து நான் ஒரு 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து நான் வந்து ஒரு 2-3 பச்சை மிளகாய் இப்படி கீறி வச்சுருக்கேன் பாருங்கள். தக்காளி வந்து நான் ஒரு 2-3 தக்காளி இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு வந்து கருவேப்பிலை பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க இதுக்கு பொருள், தேவையான பொருள். இப்போ வந்து சட்டுன்னு இதை சீக்கிரம் செஞ்சிடலாம் இந்த பருப்பு சாதத்தை. இப்போ வந்து எப்படி இதெல்லாம் வணக்கி விடணும், நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி எப்படி வணக்கணும்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு 3 ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ வந்து இது காஞ்ச உடனே இப்போ வந்து ஆயில் வந்து சூடாயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம கடுகு போட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா இந்த வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய். பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த நம்ம போட்ட ஆனியன் பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா இந்த அரைச்சது, இந்த இஞ்சி பூண்டு ஜீரகம் காஞ்ச மிளகாய்லாம் வச்சோம் இல்லைங்களா, இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த வெங்காயத்தோடு போட்டு நம்ம நல்லா வறுக்கணும். இதில் வந்து தேவையான மஞ்சள்தூள் உப்பு இப்போ வந்து போட்டுக்கலாம். பாருங்கள் தேவையான அளவு உப்பு போட்டு இது நல்லா வந்து வணங்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம போட்டோம் இல்லைங்களா அந்த இஞ்சி பூண்டு அந்த காஞ்ச மிளகாய் ஜீரகம்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா வணக்கிட்டோம். அடுத்தது வந்து நம்ம தக்காளி போட போகிறோம். பாருங்கள் பாருங்கள் நம்ம எடுத்து வச்ச தக்காளியை வந்து போடணும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு. நீங்கள் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்களா, நீங்கள் பருப்பு சாப்பாடுன்னு செஞ்சீங்களாவே இந்த டேஸ்ட்டில் தான் நீங்கள் செய்வீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு அந்த போட்ட வெங்காயம் தக்காளி அந்த மசாலெலாம் அரைச்சி ஊற்றணும் இல்லைங்களா, அதெல்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம இதில் வந்து தண்ணி ஊற்றி கடைசியாக தண்ணி கொதிச்சோடனே நம்ம அரிசி பருப்பையும் போட்டு நம்ம 3 விசில் விட்டு இறக்க வேண்டியதான். அவ்வளோதான், இப்போ வந்து நான் இதில் தண்ணி ஊற்ற போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த அரிசியும் பருப்பும் நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம இதில் போட போகிறோம். பாருங்கள் இந்த அளவுக்கு அரிசியும் பருப்பும் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம விசில் போட்டுட்டு இதை குக்கர் மூடியை மூடிட்டு ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்மளுக்கு ஒரு சூப்பரான பருப்பு சாதம். எப்பவுமே நம்ம ஒரே மாடலில் நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான சூப்பரான சுவையில் வந்து நான் வந்து டேஸ்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த பருப்பு சாதம் செஞ்சு காமிச்சிருக்கேன். பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு நம்மளுக்கு. சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வந்து தொட்டுக்கை எதுவுமே தேவையில்லை, நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். அப்படி உங்களுக்கு தொட்டுக்கை ஏதாவது தேவைன்னா நான் வந்து தேங்காய் பால் கஞ்சிக்கு வந்து நான் ஒரு துவையல் போட்டேன் இல்லைங்களா, அதுவும் உருளைக்கிழங்கு வறுவலும் இதுக்கு சூப்பராக இருக்குங்க. இல்லாட்டினா ஒரு பப்படம் பொறிச்சு வச்சிட்டிங்களா போதும், இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.